இந்த விழா கோலம் நடைபெறவிருப்பதையொட்டி அங்கு பாராயணங்களும் பாடப்படுகிறது. சிவனடியார்கள் பாராயணம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல பக்தர்களும் மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. நேற்று முன்னாடி பேசிட்டு இருந்தோம், இந்த 10 நாள் இந்த திருவிழா அப்படிங்கிறது எவ்வளவு கோலாகலமானது சிறப்பானது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இந்த ஐப்பசி திருவிழா பத்தி சொன்னீங்க, மாசி திருவிழா பத்தி சொன்னீங்க, அதுல இருந்து இந்த மீனாட்சி திருக்கல்யாணம், இந்த சித்திரை திருவிழா எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்கது ஆக இருக்கிறது, மக்கள் மனசுல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது? அவசியமாக, அதாவது ஒரு ஒரு ஜாம் பேக்டா இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில் அட்டவணைங்கிறது. அடுத்தது மண்டூக மகரிஷியினுடைய சாபம் தீர்த்தல் அப்படின்னு ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு தனித்துவமான பெருமை அங்கே இருக்கும். அது ஒரு ஒரு 64 திருவிளையாடலும் நிகழ்ந்த ஒரு திருத்தலம் இல்லையா? ஒருத்தருக்கு எந்தெந்த நாளன்னைக்கு என்னென்ன திருவருள் நல்கினார்கள், நாரைக்கு முக்தி கொடுத்தார், அதனால அது ஒரு நாள் இப்படின்னு அற்புதமான பெருமைகள் துலங்க இருக்கும். என்னதான் நம்ம வந்து ஐப்பசி மாசமும் மாசி மாசமும் ரொம்ப பெருமையுடன் துலங்கினாலும், இந்த சித்திர மாசத்துல இந்த கல்யாணம், கள்ளழகர் இது போன்ற வைபவங்கள் வர்றதுனால அது இன்னுமே மிகவும் தனித்துவமான ஒரு பெருமை துலங்கக்கூடிய விழாவாக இருக்கு. இந்த கல்யாண வைபவங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா 7:30 ஆச்சு, ஏன்னா 8:30 இதை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படணுங்கிறதுனால முன்கூட்டின அந்த பரிவார பூஜைகள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. அற்புதமான பெருமை இது. அம்பிகையை ஊஞ்சல்ல ஆடக்கூடியதான காட்சியை நாம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்தாலே அதை விட ஒரு பெரிய புண்ணியம் எதுவும் இல்லை இந்த நேரத்துல நினைக்கிறேன். ரத்ன ஊஞ்சல் இல்லாடினாள் பத்மாசுதனை பாடினாள், நவரத்ன ஊஞ்சல் இல்லாடினாள் பத்மாசுதனை பாடினாள், முத்து சரங்கள் குலுங்கிட நவரத்ன மாலை அசைந்திட, முத்து சரங்கள் குலுங்கிட நவரத்ன மாலை அசைந்திட, சுற்றிலும் செடிகள் விளங்கிட நித்தமும் மதுராம்பிகே, சுற்றிலும் செடிகள் விளங்கிட நித்தமும் மதுராம்பிகே, ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள், மத்தி முகம் மந்தகாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய், மத்தி முகம் மந்தகாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய், பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய் பரதேவதை உல்லாசமாய், பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய் பரதேவதை உல்லாசமாய், ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள், வைர ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள், முத்து ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள், பார்ப்புகழும் காஞ்சிப்பட்டு மேனியிலே பழ பழக்க, பார்ப்புகழும் காஞ்சிப்பட்டு மேனியிலே பழ பழக்க, பட்டு வேட்டி பட்டு துண்டும் பார்ப்போர் மனம் கவர்ந்தெழுக்க, பட்டு வேட்டி பட்டு துண்டும் பார்ப்போர் மனம் கவர்ந்தெழுக்க, ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள், வைர ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். இந்த திருக்காட்சி தேரில் வரக்கூடியதான இந்த திருக்காட்சி கோவிலுக்குள்ள அப்படியே பெருந்திரளான பெருமையுடன் பக்தர்கள் புடைசூழ இந்த கல்யாண நேரம் முகூர்த்தம் நெருங்கக்கூடியதான இந்த நேரத்துல நம்ம எல்லாம் பார்த்து கண்டுகளிக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. மேம், சிகர நிகழ்வான இந்த திருக்கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. முகூர்த்த நேரமான நீங்கள் சொன்னது மாதிரி 8:35 8:59 நடைபெறவிருக்கிறது. நேரடியாக சிறப்பு நேரலையில் நம்ம News18 தமிழ்நாடு வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை. இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம், அதை பற்றி அது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க மேம், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். அவசியமாக, கள்ளழகர் தன்னுடைய பெருமான் சுந்தரராஜ பெருமான் தன்னுடைய தங்கைக்கும் சுந்தரேஸ்வர சுவாமிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வரார். 24 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து அழகர் மலையிலேருந்து வந்து இந்த திருக்காட்சியை கண்டு கழித்து நேர் உபச்சாரங்கள்லாம் பெற்று ஆற்றில் இறங்கி சகல விதமான பெருமையுடன் அவர் வரது ஒரு நாள் தான். ஆனால் அவர் பாவம் ரொம்ப நாள் கேம்ப் போட்டு கேம்ப் போட்டு கேம்ப் போட்டு அங்கங்கங்கங்க பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அங்கங்கே பரிவட்ட பூஜைகள்லாம் ஏற்று ரொம்ப ஒரு ஒரு இடத்துலையும் அது ஒரு 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 குடும்ப வழக்கமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு ஒரு குடும்பத்துக்குன்னு அந்த பாரம்பரியம் துலங்க, இந்த ஊர்னா இவர்கள் அந்த ஊர்னா அவர்கள்னு அது அற்புதமான ஒரு பெருமையுடன் கொண்டாடப்படக்கூடியது. பொதுவாக இந்த காட்சியை பார்க்கும் போது எனக்கு தோன்றுகிறது, கிளி வைத்து கொண்டு இந்த மீனாட்சி இருக்கக்கூடியதான இந்த காட்சி நம்முடைய மனசை எப்பவுமே சொக்க வைக்கும் இல்லையா? எவ்வளவோ ஊர் இருக்கலாம், நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் கோவில், எல்லா கோவிலுமே தனித்துவமானது, ஆனாலும் கூட
பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், ஒரு கோவிலில் தீர்த்தம் சிறப்பாக இருக்கும், ஒரு கோவிலில் மூர்த்தி சிறப்பாக இருக்கும், ஒரு கோவிலில் ஸ்தலம் சிறப்பாக இருக்கும், ஒரு ஒரு கோவிலில் ஒன்று ஒன்று இருக்கும். ஆனால் பார்பா, என்னுடைய ஐயனான சொக்கநாத பெருமான் நின்று அருள் பாலிக்கக்கூடிய மதுரையில் மட்டும்தான் தீர்த்தமும் சிறப்பு, மூர்த்தியும் சிறப்பு, க்ஷேத்திரமும் சிறப்பு என்கிறார். இப்படி எல்லாமே சிறப்பு வாய்ந்த ஒரு தனித்துவம் இந்த மதுராபுரிக்கு மட்டுமே உண்டு. ராஜமாதங்கி மதுராபுரீஸ்வரி, ராஜமாதங்கி மதுராபுரீஸ்வரி, விஜயநாகரி மாம் பாஹி மீனாட்சி. ராஜமாதங்கியான தேவி மீனாட்சியை தான் வைத்துக்கொண்டு, கிளி போல கிளியை வைத்துக்கொண்டு மீனாட்சி அருள் பாலிக்கிறாள். என்னன்னா, நம்மளுடைய மனக்குறை எதுவாக இருப்பினும் நம்ம கிளிகிட்ட சொல்லிட்டோம்னா அந்த கிளி போய் மீனாட்சிக்கிட்ட நமக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுமா. நம்மளுடைய எல்லா மனோபீஷ்டங்களையும், நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் அந்த தாய் நிறைவேற்றி வைக்கிறார். எவ்வளவோ அவதாரம் இருக்கு, எல்லா அவதாரமும் சாதாரணமாக இருக்கும், ஆனால் மீனாட்சி மட்டும் எல்லா குழந்தைகள் மாதிரியும் அவதாரம் பிறக்கலை, கிடைக்கிறா. ரொம்ப சுவாரஸ்யமான வைபவம். அதுக்கு முன்பு இந்த மதுரை எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இவ்வளோ பெரிய சிட்டி, இன்றைக்கி மதுரையோட கான்ஸ்டுவன்சியோட இந்த பவர் என்ன இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மதுரை முதல்ல ஒரு ஊரே இல்லாமல் இருந்தது, அது வெறும் காடாக இருந்தது. அந்த காடை நாடாக மாற்றின பெருமை குலசேகர பாண்டியனை தான் சேரும், மீனாட்சியினுடைய தாத்தா குலசேகர பாண்டியன். அடுத்தது மலையத்வஜ பாண்டியன், மலையத்வஜ பாண்டியன் காஞ்சனமாலை தம்பதிகளுடைய குழந்தை மீனாட்சி, மீனாட்சியினுடைய கணவர் சொக்கநாதபுரம். இதுதான் ஃபேமிலி ட்ரீ. அப்படி பார்க்க போனால், தனஞ்சயன் ஒரு வியாபாரி இருக்கான். அவனுடைய வியாபார நிமித்தமாக எப்போவுமே ரொட்டீனாக அவனுடைய வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரியே வந்துடுவான். அன்றைக்கி எதுமோ ரொம்ப டிலே ஆச்சு, காட்டில் தங்கினான். காட்டில் தங்கக்கூடியதான இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு வெளிச்சத்தை பார்க்குறான். என்னடா அது இப்படி ஒரு வெளிச்சம் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட போது ஒரு காட்சியை பார்த்தான். தங்கத்தாலியும் வைரத்தாலியும் மகுடமாக இழைக்கப்பட்ட தேவர்கள் எல்லாம் ஒரு சிவலிங்க மூர்த்திக்கு பூஜை பண்ணக்கூடியதான காட்சியை பார்த்தா, என்னடா அதுன்னு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். என்ன காட்சி, நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, தேவர்களா இவர்கள்னா, தேவர்களா எங்க இங்கே வந்தான் காட்டுக்குள்ள அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் பரஞ்சோதி முனிவர் இதை வர்ணிக்கிறார். மாவலம் புதார் மணிமுடி கடவுளர் வந்த தேவ தேவனை இரவெல்லாம் அர்ச்சனை செய்து போவதாயினர். யானும் அப்புன்னெடும் கோவில் வேவு மிகனை விடை கொடு மீண்டன என்றார். ஓடி பார்க்குறான் இந்த காட்சியை. சாதாரண மனுஷன் நம்ம என்ன பண்ணியிருப்பான், ஓஹோ இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்குமா நம்ம மட்டும் இந்த காட்சியை பார்ப்போம்னு நினைக்கல. அந்த தனஞ்சயன் சுயநலம் இல்லாதவன், அதனால நேரம் ஓடி வரான். குலசேகர பாண்டியன் மணலூர் அப்பா ஆட்சி செய்யக்கூடிய குலசேகர பாண்டியன் வந்து சொல்கிறான், மன்னா நேற்றுக்கு நான் வாணிபம் செய்து விட்டு வரும்போது கிடைத்திருக்கிறீரான ஒரு காட்சியை பார்த்தேன், நீயும் வந்து பாரு அப்படின்னு சொல்ல குலசேகர பாண்டியன் வந்து பார்க்குறான். அது வரைக்கும் அத்தனை அற்புதமான ஒரு சிவலிங்கத்தை, சிவலிங்க மூர்த்தியை சிவனை பார்த்ததே இல்லை. அப்படியே பார்த்து ரசித்தான். ரசித்த உடனே நம்மளாம் ஒரு அரண்மனையில் இருக்கோம், இந்த சுவாமி இப்படி காட்டுக்குள்ள இருக்கணுமா அப்படின்னு நினைத்து ஏங்கி அற்புதமான ஒரு இந்த சிவலிங்க மூர்த்தியை அமர வைப்பதற்கு, திருவாக அமர வைப்பதற்கு ஆகம சாஸ்திரப்படி ஒரு கோவில் கட்டணம்னு தீர்மானம் பண்ணான். அப்படிதான் ஆகம சாஸ்திரப்படி ஒரு கோவிலும், அந்த கோவிலை சுற்றி அற்புதமான ஒரு திருநகரமாகவும் மதுரையை வடிக்கிறான் குலசேகர பாண்டியன். அப்போ காடை நாடாக மாற்றின பெருமை குலசேகர பாண்டியனையே சாரும்.